ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் லைட். இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சோஷியல் மீடியாவில் பயங்கர அச்சுறுத்தலாக இருக்க மோமோ சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மோமோ சேலஞ்சுனா என்னென்னு பார்க்கலாம். இந்த மோமோ சேலஞ்ச் கேம் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆகிட்டு இருக்கு. ஒரு டெத் கேம்னு சொல்லலாம். இந்த கேம் 1 இயருக்கு முன்னாடி வந்த பயங்கர அச்சுறுத்தலாக இருந்த ப்ளூ வேல் கேமுக்கு இணையாக இருக்குது. இந்த கேம் குறிப்பாக யாரை டார்கெட் பண்ணுனா, சின்ன வயசு பசங்களை, அதாவது டீனேஜர்ஸ் இல்லைனா 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களை தான் டார்கெட் பண்ணி உருவாக்கப்பட்டு அவங்கள கடைசியில் சூசைடுக்கு தள்ளப்படுற கேம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோமோ சேலஞ்ச் கேம் ஃபஸ்ட்டு ஜப்பானில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அண்ட் இதுவும் நம்ம ப்ளூ வேல் கேம் மாதிரியே கடைசி டாஸ்க்காக சூசைடில் தான் போய் முடியுது. இதுக்கு உதாரணமாக 10 டேஸ்க்கு முன்னாடி அர்ஜென்டினா கண்ட்ரியில் ஒரு 12 ஏஜ் பொண்ணு தூக்கு போட்டு சூசைட் பண்ணியிருக்கு. அந்த சின்ன பொண்ணு சூசைட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோமோ சேலஞ்ச் கேம் தான் அப்படின்னு சொல்லி அர்ஜென்டினா போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நவ் இப்போது இந்த கேம் நம்ம இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாடு வரைக்கும் பரவி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மோமோ சேலஞ்ச் கேம் சின்ன பசங்களை எப்படி பிளாக்மெயில் பண்ணுன்னா, நீ நான் சொல்கிறத செய்யலைன்னா உன்னை நைட்டு வந்து பயமுறுத்துவேன், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நான் கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு பயத்தை அவங்க மனசில் வர வச்சு அவங்க சொல்கிற டாஸ்க்கை அது பண்ண வைக்கும். அண்ட் மெச்சூராக இருக்கிறவங்கள இது எப்படி பிளாக்மெயில் பண்ணுன்னா, உங்கள் மொபைலில் நான் ஹேக் பண்ணிவிட்டேன், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிற டாஸ்க்கை நீங்கள் பண்ணலைனா இதை நான் இன்டர்நெட்டில் லீக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணும். யார் இந்த சேலஞ்சை விளையாடினாலும் சரி, கடைசியில் அது சூசைடில் தான் போய் முடியும். இந்த மாதிரி சேலஞ்சஸ் இல்லைன்னா கேமை உருவாக்குறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ மாதிரி தான் இருக்கும். அவங்க எப்படி யாரையாவது கொல்லலாம், இல்லை எப்படி யாரையாவது துன்புறுத்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்ட்டாகவே இருப்பாங்க. ஸோ அதனால தான் சோஷியல் மீடியாவில் பரவுகிற அளவுக்கு அவங்க இதுமாரி ஒரு சேலஞ்சஸ் அண்ட் கேமை உருவாக்கியிருக்காங்க. அவங்க என்ன தான் பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் பேசிக்காக அவங்க ஒரு சைக்கோவாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ, இல்லை உங்களோட குழந்தைங்க கிட்டேயோ, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ இந்த கேம் பற்றின நியூஸ் எங்கன்னா கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது அவங்கள இந்த கேம்லேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமில் என்ன என்ன பண்ணிடும், இந்த சேலஞ்ச் என்ன பண்ணிடும், நான் அதை விளையாடி தான் பார்க்குறேன்னு அப்படின்ற ஒரு தாட்டில் ஒரு கெத்தில் இதை விளையாட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுமாரி போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸோ பி அவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.